Hi, Makale. Hi, Makale. Hi, Makale. It's me, Prakash Franklin. Hi, Makale. It's me, Prakash Franklin, for PetTube Tamil. Nalam, Nalamariya Aval. So, how are you? Last week, ஒரு நல்ல ஒரு எபிசோட் கொடுத்திருந்தோம் ஒரு vlog கொடுத்திருந்தோம் ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா டாக்டரோட இன்டர்வியூக்காக தான் அன்றைக்கி நம்ம போயிருந்தது பட் அவருக்கு எமர்ஜென்சி சர்ஜரிஸ் இருந்ததுனால அவருடைய இன்டர்வியூ நம்மளுக்கு எடுக்க முடியல ஸோ கம்மிங் வீக்கில் இல்லை அதுக்கு அடுத்த வீக்கில் நம்ம அவரோட இன்டர்வியூ உங்களுக்கு கொடுப்போம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மக்களே உங்களுடைய பெட்ஸ் என்னென்ன வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு ஒரு பேர் நீங்கள் வச்சுருப்பீங்க ஸோ அதனுடைய பேரை வந்து நம்மளுக்கு கமெண்டில் கொடுங்க ஸோ மோஸ்ட்லி வந்து நம்மளோட மக்கள் வந்து என்ன மாதிரி தன்னோட பெட்ஸுக்கு நேம்ஸ் வந்து வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் அதை நான் கேட்குறேன் ஸோ உங்களோட பெட்ஸினுடைய நேமை வந்து கொடுங்க அப்படியே அது கூடவே வந்து என்னென்ன ப்ரீட் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அதனுடைய உங்கள் நீங்கள் வச்ச நேம் என்ன அப்படின்றத கமெண்டில் போடுங்க இந்த வீக் நம்ம வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ப்ரீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த ப்ரீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா கண்ட்ரியை சேர்ந்தவங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரீட் அவங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு நேமும் இருக்குது தி கிங் ஆஃப் பீஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து அவங்களுடைய ஒரு பேர் அது வந்து மக்களாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சது ஸோ அவங்க யார் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றது தான் இந்த வீக் நம்ம பார்க்க போகிறோம் எஸ் ரெஜிஷியன் ரிச்பேக் டாக் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அவங்களுடைய க்ரியேட்டர்ஸ் இவங்கள்லாம் யார் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இவங்களை பொறுத்தளவில் 16th செஞ்சுரியில் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து கோய்கோய் அப்படின்னு சொல்லி ஒரு இன மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஸோ அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறது தான் அவங்களுடைய தொழிலாகவே இருந்தது ஸோ அவங்க வந்து இப்படி வேட்டையாடிட்டே இருக்கிறப்போ அவங்க ஒரு சில ஒரு ஒரு ப்ரீட் டாகை வந்து அவங்க வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட அவங்க வாழ்ந்துட்டுருக்கிற அதே ஏரியாவில் வந்து டச்சின மக்களும் வாழ்ந்துட்டுருந்தாங்க ஸோ டச்சின மக்கள் வந்து என்னென்னா அவங்க ஆல்ரெடி ஒரு 4 ப்ரீடை வந்து அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் கொண்டு வந்து அவங்க அங்கே வளர்த்திட்டு இருந்தாங்க ஸோ இந்த டச் மக்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அந்த கோய்கோயின மக்கள்கிட்ட இப்படியே வேட்டையாடி எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்க போகிறீங்க ஸோ நம்ம வந்து இந்த பூமியை வந்து ஒரு ஃபார்மிங்காக நம்ம வந்து மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அவங்களும் சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆட்டு மந்தைகளை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அங்கே ஆடுகள் வந்து நிறையா வளர்த்தி அதை வந்து ப்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு டச்சின மக்கள் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி அவங்களும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து பண்ணிகிட்ருக்கிறப்போ ரெஜிஷியனை பொறுத்தளவில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெஜிஷியா அப்படின்றது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு இடம் அந்த இடத்துல தான் வந்து இந்த ப்ரீட் வந்து க்ரியேட் ஆச்சு அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த இடத்துல லயன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி சிங்க கூட்டங்கள் வந்து அதிகம் இந்த லேண்ட் ஆஃப் லயன்ஸ்னே சொல்லுவாங்க அதுக்கிட்ட இருந்து நம்ம ஆடுகளை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக டச்சின மக்கள் வந்து அவங்க கொண்டு வந்திருந்த 4 ப்ரீட் அப்படின்னா அது என்னென்ன டெரியர் கிரேடேன் பிளட் ஹவுண்ட் கிரே ஹவுண்ட் ஸோ இந்த 4 ப்ரீடையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி அந்த கோய்கோய் மக்கள் வந்து அவங்க ஒரு வேட்டை நாயை வந்து அவங்க வச்சுருந்தாங்க வெறித்தனமாக வேட்டையாடுங்க சாதாரணமாக இல்லை நம்ம ஆளுங்களை விட வந்து டபுள் மடங்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ அந்த டாகை வந்து இந்த 4 ப்ரீடையும் வச்சு க்ரியேட் பண்ண ஒரு ப்ரீடு தான் வந்து ரெஜிஷியன் ரிட்ஜ்பேக் டாக் ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த வீக் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த டாகை பொறுத்தளவில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த டாகு வந்து ஒரு 69 சென்டிமீட்டர்ஸ் வருங்க அது இல்லாமல் வந்து ஒரு வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 38 kgs வரைக்கும் வரும்
ஸோ இவங்களுடைய கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க வீட் அப்படின்றது வந்து என்னென்னா கோதுமை கலர். ஸோ அது வந்து ஒரு மாதிரி ப்ரௌனும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து வீட்டுன்னு சொல்லுவாங்க. வீட் கலர், லைட் வீட், டார்க் வீட். ஸோ இதுதான் வந்து ரெஜிஷியன் ரிச்பேக் டாகினுடைய கலர்ஸுங்க. நோஸ் வந்து பிளாக் இருக்கும், ஒரு சிலதுக்கு வந்து சாக்லேட் நோஸ் வரும், அது ஆனால் ரொம்ப ரேரு. இதனுடைய ட்ரேட்மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ரிட்ஜுக்கு மேலே, ரிட்ஜ் அப்படின்றது வந்து என்னென்னா நாயங்களுடைய ரிப்பு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த அல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த அல்லைக்கு மேலே முதுகு, அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுது, முதுகில் வந்து நார்மலாக இருக்கிற முடிங்களுக்கு ஆப்போசிட்டாக இதுங்களுக்கு வந்து முடிங்க வந்து வளர்ந்துருக்கும். ஸோ அதுதான் வந்து ரிட்ஜுக்கு மேலே அந்த மார்க்கிங் இருக்கிறதுனால தான் ரிச் பேக் டாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ரிச் பேக் டாக்ஸ் அப்படின்னு அதுக்கு வந்து நேம் பண்ணாங்க. ஸோ அது ரெஜிஷியாவில் இருந்ததுனால அந்த நேமை வந்து வச்சுருக்கிறாங்க. ரெஜிஷியான்றது வந்து இப்போ இல்லை, அதுதான் இப்போ ஜிம்பாவேவாக மாறியிருக்கு. ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ப்ரீடை வந்து நம்ம எப்படி வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, யார் இதனுடைய இன்ட்ரடியூசர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய நேம் வந்து ஃப்ரான்சிஸ் ரிச்சர்ட் பாண்ட்ஸ், அதுதான் அவருடைய நேம். ஸோ அவர் வந்து பல கெனல் கிளப்பில் வந்து அவர் மெம்பராக இருந்தார், அதாவது இது வந்து 1900s சொல்கிறேன். ஸோ அவர் வந்து நிறையா கெனல் கிளப்பில் கிளப்ஸில் வந்து அவர் மெம்பராக இருந்ததுனால இந்த மாதிரி டாகை வந்து அவர் பார்த்துட்டு இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது, சரி இந்த டாகை ஏன் வந்து நம்ம அப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம எஃபர்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் எஃபர்ட் எடுத்து 1900s வந்து அந்த டாகை அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, கெனல் கிளப் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அவங்க வந்து இந்த டாகை, இந்த டாகினுடைய ஆரிஜின்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி இதை அப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டாக் வந்து ஷோஸ்க்காக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ 1927 ஏகேசி ஸ்டாண்டர்டில் ரெஜிஷியன் ரிச்பேக் டாகுக்கு அப்ரூவல் வந்து கிடச்சிது. ஸோ இப்போது வந்து நம்மளோட ஹீரோஸ் வந்து இன்றைக்கி ஏகேசி ஸ்டாண்டர்ட்லேயும் சரி, எஃப்சிஐ ஸ்டாண்டர்ட்லேயும் சரி, அவங்க வந்து ஷோ குவாலிட்டியில் அந்த டாக்ஸ் வந்து அப்ரூவ் ஆகியிருக்கு. அவங்களுக்கு வந்து வித் பேப்பர்ஸும் இப்போ வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இருக்கிற இடத்துல இருந்து 30 மீட்டர் அளவுக்கு இவங்களுடைய ஸ்மெல்லிங் பவர் வந்து ஜாஸ்தி. ஸோ அந்த 30 மீட்டர் வரைக்கும் அது ஸ்மெல் பண்ணியே அந்த ஏரியாவில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். பேர்ட்ஸை வந்து நார்மலாகவே ஹண்ட் பண்ணோம். ஸோ அதை ஹண்ட் பண்ணாலுமே அதுக்கு வந்து காயங்கள் எதுவும் ஆகாமல் தன்னோட ஓனர்கிட்ட வந்து அது ஒப்படைச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ப்ரீடு. ஸோ இவங்களுடைய ஃபீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஹெவியாக நம்ம ஃபீட் பண்ணணும். பர் டே வந்து 1 kg வந்து நார்மலாகவே இவங்க வந்து சாப்பிடுவாங்க. இவங்கள வந்து பட்னி போட்டுறக்கூடாது, இவங்களுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து போரிங் கொடுக்கவே கூடாது. இவங்களுக்கு ஒர்க் அவுட் வந்து அதிகமாக கொடுக்கணும், அதிகமாக ஓடணும். இவங்க கண்டிப்பாக வந்து அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிடையாது, கண்டிப்பாக வந்து 3.5 cents வீடு இவங்களுக்கு வந்து பத்தாது. குறைஞ்சது ஒரு 10 cents வீடாக இருக்கணும், சுற்றி வர ஸ்பேஸ் இருக்கணும், ரன்னிங் வந்து மஸ்ட். ஏன்னா பயங்கரமான ஸ்பீடில் ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரன்னிங்கில் வந்து அவங்களுக்கு பேலன்சிங்கை வந்து கொடுக்கறதுக்காக தான் அவங்களுக்கு அந்த டெயில் வந்து சுருண்டிருக்காது, டெயில் வந்து லெங்க்தாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம நிறையா வைல்டு அனிமல்ஸை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அந்த டெயிலில் தான் வந்து மற்ற அனிமல்ஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணோம். அந்த மாதிரி இந்த டாகும் வந்து அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணோம். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ தமிழ்நாட்டில் இந்த ப்ரீடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த ப்ரீடு வந்து விரல் விட்டு எண்ணக்கூடியவங்கக்கிட்ட மட்டும்தான் இந்த ப்ரீட் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த டாக் வந்து லிட்டர் ஆகிருக்கு. ஸோ எனிபடி வாண்ட்ஸ், நீங்கள் வந்து பப்பீஸை வந்து நான் வீடியோவில் கொடுக்குறேன், நீங்கள் வீடியோவில் பாருங்கள்.
நீங்கள் வந்து பப்பீஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரொம்ப லிமிட்டடாக ஒரு 3 பப்பீஸ் மட்டும்தான் அவைலபிளுங்க. ஸோ வேணுன்றவங்க வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், புக் பண்ணலாம், வாங்கலாம். பட் இந்த ஸ்பேஸ் உங்ககிட்ட இருக்குது, இந்த மாதிரி எனக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து என்னால் முடியும் அப்படின்றவங்க வந்து இந்த டாகை வாங்கலாம். இவங்களுடைய ஸ்மெல்லிங் பவர் தான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ரெண்டாவது, ஒரு சிங்கம் வந்தாலும் ஒத்த நாயாக நின்று அந்த சிங்கத்தை வந்து மிரட்டி உட்கார வைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து பவர் ஜாஸ்தி. 4 நாய் சேர்ந்தால் ஒரு சிங்கத்தை கொன்றோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஃபெரோசியஸான ஒரு ப்ரீடு தான் வந்து ரெஜிஷியன் ரிச்பேக் டாகு. ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி இது தாங்க. ஸோ இவங்களுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நம்மளோட சேனல்லையே வந்து கோம்பைக்கு வந்து ஹெட் டு டெயில் வந்து ஒரு ஒரு லைட்டு பிளாக் மார்க் ஒன்று, லைன் ஒன்று போகும், அதுதான் கோம்பன்றதை நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபோட்டோ பாருங்கள், அதில் வந்து ரிவர்ஸில் வந்து ஒரு பேக் மார்க்கிங், அதாவது நார்மலாக இருக்கிற ஹேர் க்ரோத்துக்கு ஆப்போசிட் சைடில் இப்படி வந்து உங்களுக்கு ஹேர் வந்து க்ரோத் இருக்கும். ஸோ இவங்களை மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ஃபீட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து தயார் அப்படின்றவங்க வந்து தாராளமாக இந்த ப்ரீடை வந்து நீங்கள் வளர்த்தலாம். ஸோ இவங்க வந்து இவங்களும் ரொம்ப பழைய ப்ரீடு தான், 16th century இவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஆர்ஜினை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ எனிபடி வாண்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணலாம். நம்மக்கிட்ட பப்பீஸ் அவைலபிளுங்க. யாருக்கு அந்த பப்பீஸ் போக போகுதுன்றது இது தெரியல. ஸோ லக் இருக்கிறவங்க அந்த பப்பீஸை வந்து வாங்கி நீங்கள் வளர்த்தலாம். ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய பெட்டு, அந்த பெட்டுக்கு வந்து என்ன நேம் வச்சுருக்கிறீங்க, அது என்ன ப்ரீட் அப்படின்றத நம்ம சேனலினுடைய கமெண்ட்டில் போடுங்க. யார் யார் அதிகமான நேம்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம், அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன், நீங்கள் அதை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, இதனுடைய கிரியேட்டர், இதனுடைய இன்ட்ரடியூசர், இதனுடைய அச்சீவர் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ சொல்கிறேன். அவர் தான் ஃப்ரான்சிஸ் ரிச்சர்ட் பாண்ட்ஸ், தி ப்ரைட் ஆஃப் ரெஜிஷியன் ரிச் பேக் டாக். இது நான் சொல்ல வந்த விஷயங்க. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு வீடியோவில் வேறு மாதிரி ஒரு இடத்துல நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் பெரிய சப்போர்ட்டை கொடுத்துருக்கிறீங்க, இனிமேலும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட்ஸ் பை பை ஃப்ரம் பிரகாஷ் ஃப்ராங்க்லின் ஃபார் பெட்யூப் தமிழ். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.